என்னாச்சு? நீ என்னதான் கத்துனாலும் இங்க நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாருமே இல்ல. சரி மேல வா. Okay.
வண்டியை திருப்பிக்கிட்டு அப்படியே வந்த வழியே போ. லெப்ட்ல ஒரு ரோடு கட் ஆகும், அதுல போ. தேங்க்யூ. எனக்கு 7 o'clock மிஸ்டர் கெல்லரோட ஒரு இன்டர்வியூ இருக்கு, பட் ஏற்கனவே ஹாஃப் அன் அவர் லேட் ஆயிடுச்சு. இந்த மெசேஜ் கொஞ்சம் அவருக்கு. ஹலோ ஹலோ, சார்ஜ் இல்லையா? சார், இங்க போன் இருக்கா? இது ஒர்க் பண்ணல. உங்ககிட்ட வேற ஏதாவது போன் லைன் இருக்கா? லாங் டிஸ்டன்ஸ் தான். இங்க இருந்து எந்த ஊருக்கு பேசினாலும் அது லாங் டிஸ்டன்ஸ் தான். என்ன நக்கல் பண்றியா? இல்ல, அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போன் பண்ணி ஆகணும், ஒரு இன்டர்வியூ இருக்கு. எங்க இதை தவிர எந்த போனும் இல்ல. சரி, இப்ப எப்படி? அது ஹைவே ஃபுல்லா டிராபிக் ஜாமா இருக்கு. உங்களுக்கு சவுத் சைட் போறதுக்கு ஏதாவது ரூட் தெரியுமா? தெரியாது. தெரியாது. பியர் மவுண்டன் ரோடு ஏன் இப்படி டாட்டடா இருக்கு? என்னது மார்க் பண்ணிருக்கு? அந்த பக்கம் போனா மணல்ல வண்டி மாட்டிக்கும். அதான் இந்த வழியா போனா ஒரு 15-20 kilometers சுத்தமா சீக்கிரமா போயிடலாம். இல்ல, சொல்றத சொல்லிட்டேன். இந்த ரூட் தான் கரெக்ட். இந்த வழியா போறேன், வரும்போது உங்களை மீட் பண்றேன். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே?
உனக்கு பெருசா நிறுத்தி வச்சிருக்கீங்க, டயர் பஞ்சர் அப்படியே ஓட்ட முடியும், வேணும்னு இடிக்கல. சாரி, வீட்டுக்கு போனா உங்க அம்மா கிட்ட நல்லா ரிபீட் இருக்கு. இங்க பாரு, என் சைக்கிள் கூட பீஸ் பீஸா கிடக்கு, வந்து பாரு. சாரி, உங்க வண்டி எப்படி பஞ்சர் ஆச்சு? முள்கம்பில ஏறி ரெண்டு டயரும் போயிடுச்சு. யாரும் தெரியாதனமா நடு ரோட்ல போட்டு போயிருக்காங்க. தெரியாதனமா இல்ல, இந்த முள்கம்பிய வேணும்னே தான் மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. யாரோ பஞ்சர் ஒட்டியே பணக்காரன் ஆகலாம்னு பண்ணிருக்கானோ. டயரே போயிடுச்சு. முதல்ல இங்க எங்கயாவது போன் இருக்கான்னு பாக்கணும். நான் வர வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன் பார்த்தேன், 2 miles இருக்கும். வா, நானும் வரேன் போல. அங்க போன் இல்ல, நான் அந்த இடத்துல இருந்தா வரேன். பேசாம வேற வண்டி வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். அவளும் வந்து எடுக்கணும் இல்லையா? இத பாருங்க, நான் இங்கே வரதா இல்ல. ஓகே, நீங்க வேணா போங்க, நானும் பிரான்சனும் இங்க தனியா இருந்துக்கிறோம். அதான் நானும் நினைச்சேன். எல்லாரையும் கட்டி விட்டு ஜாலியா இருக்க பிளான் பண்ணிட்டான். சரி சரி, நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரி. கிறிஸ்பிளே, பொறுமையா வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு வச்சுக்காத, அடங்கிடா. சும்மா இருந்த மாதிரி தூக்கிட்டு வா. ஹே, அவன் வேணா, அவனுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டிருக்கு, நான் எடுத்து வரேன். நமக்கும் தனியா ஏதாவது இடம் கிடைச்சா. ஓகே பாய், நாங்க பத்திரமா இருந்துக்கிறோம். That's you up. Smoke it up there, Skippy. Yeah, have fun. Fucking brilliant. Your mom's gonna kick your ass. God, I cannot get it out of my head what just happened. Are you sure you're all right? Yeah, I'm fine. Yeah? What are you guys doing out here? நீரும் தப்பா எடுத்துக்கல, இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போறோம்? இதெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள். இது வித்தியாசமா இருக்குல்ல. இயற்கையோட சேர்த்து உன் அழகிய ரசிக்க போறேன். ரொம்ப ரொமான்ஸா இருக்க போல இருக்கு. சிட்டில ரூம் போட்ட கூட அப்படி இருக்க முடியாது. இல்ல போற கற்பனை பண்ணாத, நாம போற ரூட் கரெக்டான ரூட் தானே? வரும்போது கேஸ் ஸ்டேஷன்ல மேப்ப பார்த்தேன், நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது. ஆனா இந்த எறும்பு என்ன சாப்பிட்டு போல இருக்கே. நான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும் போது இந்த மாதிரி விலங்குகளை சோதனை பண்ணி தான் பாடம் கத்துப்போம், அதனாலதான் சொன்னேன். நான் 7 o'clock போய் இன்னும் கொஞ்சம் வேகமா நட. இப்படியே பேசிக்கிட்டேதான் இருக்க போறோமா? சரி, அப்ப வேற என்ன பண்ணலாம்? நீயே சொல்ல. கஷ்டப்பட்டு எல்லாரையும் அனுப்பிச்சது எதுக்கு தானே? ஓகே, நீ என்னைக்கு சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லிருக்கேன், சொல்லு பாக்கலாம். நீயும் கேளுங்க. ஓகே, யாருமே இல்லன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, ரொம்ப ஓவராவும் போக கூடாது. என்ன, இந்த நாள் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத நாளா இருக்கும். அச்சோ, சரி போனவங்க திரும்பி வந்துட்டு போறாங்க, சீக்கிரம் அப்படி போடு. இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி தனியா வர்றது எனக்கு இதான் முதல் அனுபவம். நான் இப்படி எங்கேயும் தனியா மாட்டினதே இல்ல. அப்படியா? நமக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நமக்குன்னு ஒரு தனி வீடு, ஃபார்ம் ஹவுஸ், கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூல், எல்லா வசதியோடையும். அம்மா, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? என்ன குழந்தை வேணும் வெக்கப்படாம சொல்லு. எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே, எனக்காக நீ என்ன வேணா செய்வியா? நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு மாதிரி இதே அன்போட வாழ்நாள் பூரா நீ என் கூட இருப்பியா? கண்டிப்பா, கடைசி வரைக்கும் நீ இந்த வார்த்தையில இருந்து மாறாம இருக்கணும். ஓகே,
ஓகே வா. ஓகே சார். நான் எனக்கு மாற மாட்டேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. அங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ. நெருப்பெரியதுன்னு ஆள் இருப்பாங்க. யாராவது இருக்கீங்களா? என்ன, யாரையுமே காணோம். சரி வாங்க போலாம். ஹலோ. நீ வா. சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. ஒண்ணு இல்லையா? எதுலயும் ஒண்ணு இல்ல. ஏய், அந்த வண்டியில சாப்பிட ஏதாவது இருக்கா? நாம கொண்டு வந்தத ஜெஸ்ஸி ஸ்காட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. எங்கேயும் சாப்பிட எதுவும் இல்ல. Damn it! அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட வச்சுட்டு போயிருக்கலாம்ல. சரி, சாங் ஏதாவது கேட்கலாம். நல்ல சீடி இருக்கான்னு பாரு. அந்த மாதிரி எதுவும் இல்ல. இவ ஏதோ டாக்டருக்கு படிக்கிறான் போல இருக்கு. புக்கெல்லாம் தலைவன் மாதிரி பெருசு பெருசா இருக்கு. அட்லீஸ்ட் சிகரெட் அதை வச்சுட்டு போனானே, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு பிடிச்ச பூவ பறிச்சிட்டு இருக்கேன். என்ன இப்போது சிக்னல் கிடைச்சதா? இல்ல, இன்டர்வியூ அவ்வளவுதான் நினைக்கிறேன். என்ன கேபிட்டல் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அத அப்படி இப்படின்னு இப்ப ரெடி பண்ணிட்டு வச்சுக்கேன். ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படியும் பணத்துக்கு தட்டுப்பாடுனா என் பாட்டி சொத்து இருக்கு. அதை வித்து நம்ம ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அதனால நமக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் கார்லி, கார்லி எங்க இருக்க? விளையாடாத கார்லி. எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு உயிரை படிச்சு தெரியுமா? சாரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாடாத.
Hello! யாராவது இருக்கீங்களா? நீ இந்த இடத்துல கத்துனா எக்கோ தான் கேக்குது. அதிகமா சாப்பிடாதுன்னு சொன்னல. நீ இந்த இடத்த பாரு, இங்க இருந்து கீழே விழுந்தன்னு வச்சுக்க ஒரு எலும்பு. போதும், உன்னோட விளையாட்டெல்லாம் இங்க வேண்டாம். பயந்துட்டியா? எனக்கு போய் ஹோட்டல்ல ஒரு ரூம் பாரு, நான் போய் ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு நிம்மதியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரெஸ்ட் எடுக்கணும், கூட நீயும் இருக்கணும். நம்ம அங்க போலாம். சந்தோஷமா இருக்கட்டும். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. நீ இத ரசிச்சிட்டே இரு, நான் போறேன். நடந்ததுக்கு ஒரு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்கு. சந்தோஷத்துல எஃபெக்ட்லாம் கொடுக்கறேன். என்ன இடமா இருக்கும்? ஒரு வீட்டுக்கு இவ்வளவு காரா? ஒருவேளை மெக்கானிக் ஷெட்டா இருக்குமோ? நடுக்காட்டுல மெக்கானிக் ஷெட் வைக்கிறதுக்கு அவன் என்ன பாத்துக்காரு? எனக்கு ஒண்ணும் புரியல, உள்ளதான் போய் பாப்போம். கிறிஸ், என்ன? நாம ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. ஹலோ, வேணாம் போகாத. ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஏய் பெல், சத்தம் போடாத. ஏய் என்ன பண்ற நீ? உள்ள போன் இருக்கான்னு பாக்குறேன். நீ வேணா இங்கே வெயிட் பண்ணு. வீட்டுக்குள்ள கண்டிப்பா போன் இருக்கும். நம்ம யாருக்காவது போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். ஐயா உனக்கு சப்போர்ட். ஹலோ, ஹலோ, கார்லி, ஹலோ, இந்த இடமே கண்டாவியா இருக்கு. வருது. அவங்க நகரத்துல வாழறது பிடிக்காம இந்த மாதிரி காட்டு பகுதியில வந்து வாழறதாவும் இங்க வர மனிதர்களை வேட்டையாடலாம் போட்டுருக்காங்க. என்னாச்சு?
இந்த இடத்துல என்னென்னமோ இருக்கா? ஒரு ஒரு குப்பைய ஒன்னா சேர்த்து வச்சிருக்கான். இத பாரு, இங்க இருக்கிறவனுக்கு எதெல்லாம் திருடணும்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லையே. குழந்தைங்க பொம்மையெல்லாம் திருடி வச்சிருக்கான். இத வித்தா கூட பெருசா பணம் கிடைக்காத. என்ன சொல்லு? இங்க இருந்து போயிடலாம். இந்த வீட்டுக்குள்ள எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. போனே இல்ல சீக்கிரம். No.
Thank you.
முதல்ல நம்ம இருந்து தப்பிக்கணும். ரோடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் பொறுமையில நான் சொல்றது கேப்பல. எவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, இனிமே ஜென்மத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. Thank you.
ரோடு எங்கேனாவது தெரிஞ்சுக்கலாம். உன்னால ஏற முடியல. கம் ஆன்,
கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோடே தெரியல. ரொம்ப நேரம் இங்க நிக்கதை அவங்க பார்த்தாலும் பாத்துருவாங்க. இங்க இருந்து உயிரோட போக மாட்டோம். இங்க நம்ம குதிரை மாதிரிதான் இருக்கான்னு தேட. Hey, Chris. ரொம்ப பழசு போல இருக்கு. இதை யூஸ் பண்ண தெரியுமா? ட்ரை பண்ணி பாக்குறேன். இது வர்க் பண்ணுதா? ஃப்ரீக்வன்சியை மாத்திராதீங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சிலேயே இருக்கட்டும். யாருக்காவது கேக்குதா? நாங்க ஆபத்துல இருக்கோம். யாருக்காவது கேக்குதா? மேடன் சொல்லு, நாங்க பெரிய ஆபத்துல மாடிட்டு இருக்கோம். யாருக்காவது கேக்குதா? யாராவது உதவி பண்ணுங்களேன். ஹலோ, கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எங்களுக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ். வந்துட்டாங்க. அப்படியே படுங்க, வெளிச்சத்தை மறைங்க. Thank you.
புகையா வருது. இந்த டவருக்கு நெருப்பு வச்சிருக்காங்க. Oh, my God.
தலையை இழுத்து புடி. இத வச்சு அவனுக்கு ஒரு முடிவு கட்டு. கமான், இழுத்து புடி. நான் சொல்ற வரைக்கும் இது விடக்கூடாது. நீ எங்க போற? அவனை நம்ம கிட்ட வர வைக்கிறேன். உனக்கு அடிப்பட்டிருக்கு, நான் போறேன். ஜெஸி, ஜெஸி. என்னுடைய இழப்பு கஷ்டமா தான் இருக்கும். நாலு நாளைக்கு முன்னாடி நானே என் நேரத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இவானும் பிரான்சனும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ். எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க. இப்ப கூட சாகும்போது ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து செத்து போயிருக்காங்க. ஸ்காட்டும் கார்லையும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரை வச்சிருந்தாங்க. இங்க வந்து அவங்களும் ஒண்ணு செத்து போயிட்டாங்க. அடுத்த மாசம் அவங்களுக்கு கல்யாணம். அதுக்குள்ள அவங்க சரி, நீ கவலைப்படாத, நடக்கணும் இருக்கு, நடந்துருச்சு.
Thank you.
எத்தனை பேர் சாகடிச்சிங்க, நீங்க சாகுங்கடா.